எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒரு 4 டேஸ் முன்னாடி. இந்த வீடியோ தான் அது. அதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, 3 ஃபேஸ் அப்புறம் வீடு, அப்புறம் வந்து விவசாய மோட்டாருக்கு நம்ம வீடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து 3 ஃபேஸ் மோட்டர்லாம் எப்படி வயரிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து கிவ் அவே வந்து ஒரு 3 பேருக்கு சொல்லியிருந்தோம், 600 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே சரியான ஆன்சர் தான் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து நம்ம வின்னரை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த கிவ்வே வந்து 3 பேர் யார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆன்லைன்லேயே செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது போக பாருங்க, இப்போ டைம் வந்து நான் வந்து இப்போ கரண்ட்ல என்ன டைம் இருக்கோ அதை வந்து நான் டிஸ்பிளேல எடுத்து வச்சிருக்கேன், எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூகுளில் தான் அந்த டைம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் போயிட்டு நான் எடுத்துங்க வச்சுருக்கேன். இது வந்து அந்த வீடியோவோட தம்ப்நெயில் இது. நம்ம அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூகுளில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை. அதாவது யூடியூப் ரேண்டம் கமாண்ட் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணோம்னா நிறைய லிங்க் வரும். அதில் நீங்கள் எந்த லிங்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வந்து நான் அதில் யூஸ் பண்ணுறேன். இந்த லிங்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதையும் அது கீழே இருக்கும் பாருங்கள். இதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்போ கீழே இருக்குது பாருங்க, ஹவு டு யூஸ் யூடியூப் கமாண்ட் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க, தெரியலனா அந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வீடியோவோட லிங்க் இருக்கு பாருங்க, அந்த லிங்க்கை வந்து அதில் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா போதுமானது. வீடியோக்கு கீழே வந்து லிங்க் இருக்கும். அப்படின்னா வீடியோவில் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் காப்பி லிங்க் அட்ரஸ்னு வரும், அதை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோ இங்கே இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோவுக்கு தான் நம்ம வந்து கிவ்அவே கொடுத்துருக்குறோம். இதை நான் லைவாகவே எடுக்கிறேன் யூடியூப்ல இருந்துட்டு. லிங்க் எங்கேயாவது காப்பி பண்ணி எடுக்கல. இப்போ பாருங்கள், அதில் வீடியோவுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணிட்டோம். ரைட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு இது வருது பாருங்கள், காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த காப்பி லிங்க் அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து யூடியூப் ரேண்டம் கமாண்ட் பிக்கருக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதில் போய் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கமாண்ட் வந்து இல்லை, நம்ம அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து வின்னர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நம்ம அங்கேருந்து வீடியோவில் இருந்துட்டு லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கீழே இருக்கிற வந்து பிக் ரேண்டம் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். 3, 2, 1 பாருங்க, இப்போ இதாகிட்டு இருக்கு. அதாவது பிரசாத் அசோகன் அப்படின்றவங்க வந்து இருக்குது. பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கமாண்டில் அப்படின்னா, இட்ஸ் C32 ARMS 4-pole MCB. கரெக்ட், இது சரியான ஆன்சர் தான் அவங்க சொன்னது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி டைப் நம்ம சொல்லியிருந்தோம், 32 ARMS சொல்லியிருந்தோம், 4-pole MCB. இது கரெக்டான ஆன்சரு. ஃபர்ஸ்ட் வந்து பிரசாத் அசோகன். இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே பாருங்கள், மொத்தம் 82 கமாண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த எடுக்கிற டைமிங் வரைக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் வந்து நேம் ஒரே நேமில் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுறது போல். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது பிரசாத் அசோகன். உங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ செகண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செகண்ட் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு பாருங்கள், அதில் போயிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் எகெயின் அப்படின்ட்டு இருக்குது, அங்கே போயிட்டோம். திரும்ப அதே லிங்க் அட்ரஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா எகெயின் வந்து ரேண்டம் கமாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். 3, 2, 1 வந்துருச்சு பாருங்கள். அதாவது சிவகார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்கு, எம்சிபி பற்றி நீங்கள் சொல்லலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, 4-pole Type-C MCB 32 ARMS.
ஆமா, நான் வீடியோல வந்து எம்சிபியோட டீடைல்ஸ் வந்து நான் சொல்லவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே எம்சிபியில இருக்கு அப்படின்றதுக்காண்டி நான் சொல்ல கிடையாது. ஏன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா அவங்க பிக் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த எம்சிபியுமே வந்து நான் தெரியற மாதிரி தான் விசிபிளா காட்டியிருந்தேன், அதனால இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ரெண்டாவது யார் அப்படின்னா சிவகார்த்தி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் கூகுள் பே வச்சுருந்தாலும் சரி வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுவும் சரியான ஆன்சர் தான், 4C type 32 ஆம்ஸு. இப்போ நம்ம வந்து அகெயின் இன்னொருத்தவங்க மூணாவது ஆளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் யாருன்னு. இப்போ ரெண்டு பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் சேம் டைம் பாருங்கள், டைமும் பார்த்துக்குங்க. செகண்ட்லேருந்து எல்லாம் கரெக்டாக ஸ்க்ரீனில் ஆன்லைனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து எதுவும் வீடியோ எடிட்டிங்கும் கிடையாது, அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். கீழே டைமிங்கை பாருங்கள், சிஸ்டத்தோட டைம் இது, இது ஆன்லைனில் எடுக்கிற டைமு, எல்லாமே அப்படியே தான் இருக்குது, வீடியோ எடிட்டிங் கிடையாது. இப்போ நம்ம வந்து மூணாவது ஆளை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். 3, 2, 1, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெயபிரகாஷ் கோவிந்தன் அப்படின்னு வந்திருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா 4 pole C type 32 ஆம்ஸ். ஓகே, சரிங்களா? அதாவது 4 pole C type 32 ஆம்ஸ்னு சொல்லிட்டாங்க. இதுவும் சரியான ஆன்சரு. இப்போ நம்ம வந்து மூணு பேரையும் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ மூணு பேருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் மூணு பேருமே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், சேனலில் கொடுத்துருக்குறேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதன் மூலம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபில் ஆகிருச்சு. நீ யாரும் அதில் ஜாயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த எவ்வளோ மெம்பர்ஸ் வரணுமோ அவ்வளோ மெம்பர்ஸும் ஃபில் ஆகிருச்சு குரூப்பில். நீ வந்து நீங்கள் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இன்னொரு குரூப் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறதே நீங்கள் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இலங்கை தமிழ் மக்கள் வந்து நிறையா பேர் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நான் இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன், என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களும் இந்த குரூப்பில் நிறையா பேர் இருக்கிறாங்க, நிறையா வந்து இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அவங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன், அதாவது நம்ம இலங்கை தமிழ் மக்களுக்காண்டி. அப்போ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இருந்தாலும் நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க, இந்த குரூப்பில் இருந்து ரிலீவ் ஆகிட்டு அந்த இலங்கை குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா உங்களுக்குள்ள வந்து நிறையா பேர் வந்து காண்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும், எலக்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க. அப்போ ஒருத்தரோட தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்கிட்ட வேலைகள் அதிகம் இருக்கும், சில பேர்கிட்ட வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த குரூப்பில் வந்து யார் வேணாலும் மெசேஜ் பண்ணுற மாதிரி நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த குரூப்லையுமே நான் அது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஆனால் சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க, அதாவது ஓப்பன் பண்ணி வச்சா எல்லோரும் மெசேஜ் அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான், அதனால் இலங்கை மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் வந்து நான் தனியாக ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணுறேன், நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தரும் தொடர்பு செய்யலாம். இப்போ வந்து நம்ம மூணு பேரையும் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது, நான் வீடியோ வந்து எடிட் பண்ணவே கிடையாது. இப்போ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.